யாதும் ஒரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிறது மாயாவி மிக்கைல் தாலோட முதல் முதல் சாக்ரிஃபைஸ் பொசிஷனல் சாக்ரிஃபைஸ்னு அவரே அனோடேட் பண்ணுற அவரை வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற இந்த கேம் அனாலிசிஸ் விரும்பின நொட்டேஷன்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் மட்டும் இல்லை அவரோட ஒரு சில ஸ்டோரிஸ் அவரோட ஒரு சில கமெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது லைஃப் அண்ட் கேம்ஸ் ஆஃப் மிக்கைல் தால் அவரை 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 பற்றி என்ன எழுதுனா ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கூடுதலாக நம்ம இந்த கேமையும் பார்க்க போகிறோம் இந்த கேம் வந்து டி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் அண்ட் சி ஃபோர் சி ஃபைவ் ப்ரோனி டிஃபென்ஸில் இந்த கேம் ஆரம்பிக்குது அவர் குறிப்பிட்றாரு நிறைய பிளேயர்ஸும் அவங்களோட ஃபேவர் ஓப்பனிங் இல்லைனா அவங்க அதிகமாக விளையாடுற ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாரு ஃபிஷர் அவர் குறிப்பிடும்போது ஃபிஷர் வந்து சிசிலியன் டிஃபென்ஸில் நைட்ராஃப் தான் ரெகுலராக விளையாடுவார் அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகிற வரையும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு நைட்ராஃப்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இ ஃபோர் சி ஃபைவ் அந்த சிசிலியன் வேரியேஷனில் சிக்ஸ்த்தும் வந்து ஏ சிக்ஸ்னு விளாடுவாங்க இந்த லைனில் தான் ஃபிஷர் அதிகமாக விளாடுவார் அப்படின்னு குறிப்பிட்றாரு அது மட்டும் இல்லாமல் கார்போவை பற்றி அணத்தொழி கார்போவை பற்றி அவர் குறிப்பிடும்போது இ ஃபோருக்கு அதிகமாக கார்போ வந்து இ தான் விளையாடுவாங்க ரொம்ப ரேராக சி ஃபை விளாடுவாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் லார்சன் ஸ்பாஸ்கியாக இருக்கட்டும் நைன்டீன் செவன்ட்டி டூக்கு முன்னாடி பரிசா போய் நான் அந்த ஸ்பாஸ்கியாக இருக்கட்டும் இல்லை விக்டர் கிரான்ச் நாயாக இருக்கட்டும் இவங்களாம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஓப்பனிங் விளாடுவாங்க அதுக்கப்புறம் வேறு ஓப்பனிங் மாற்றுவாங்க இப்படியும் நிறைய ஓப்பனிங் விளாடுவாங்க அப்படின்னு குறிப்பிடுறார் தால் அவரை பற்றி குறிப்பிடும்போது அவர் அதிகமாக வந்து கிங்ஸ் இந்தியன் இல்லை ஸ்லாவ் டிஃபென்ஸ் இல்லை நிம்சோ இந்தியன் இதெல்லாம் விளாட்றதாவும் அப்பப்போ டச் விளாட்றதாவும் ரொம்ப ரேராக கிரன்ஃபீல்ட் விளாட்றதாகவும் குறிப்பிட்றாரு இந்த கேமில் அவர் வந்து டி ஃபோர் அண்டு நைட் எஃப் சிக்ஸ் சி ஃபோர் அப்படின்னு விளாடும் போது சி ஃபைனை பினோனி தான் சூஸ் பண்ணுறாரு இது எந்த கேமை பார்த்து அவர் இன்ஸ்பயர் இருக்காரு அப்படின்னா நஜிமிதோட கேமை பார்த்து அதாவது ரஷீத் நஜிமிதோட கேமை பார்த்து இந்த இந்த ஓப்பனிங் வந்து இன்ஸ்பைராக இருக்காங்க நசிமிதோ வந்து நைட் ஏ சிக்ஸ் ப்ளே யூஸ் பண்ணுறாங்க நைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நைட் ஏ சிக்ஸ் நைட் சி செவன் இந்த ஐடியாவில் ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் விளையாட்ற பண்ணுறதா குறிப்பிட்றாரு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம் ஸோ டி ஃபைவ் இ சிக்ஸ் சென்டரை உடைக்கிறாங்க பிளாக் நைட் சி த்ரீ சென்டர் மேல வந்து கண்ட்ரோல் அதிகமாகிட்டு இருக்கு இ e D, டி சி D, அதுக்கப்புறம் இந்த D6. சிக்ஸ் இதை விளாண்டுறணும் அப்படி இல்லைனா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்மளோட டி செவன் பானை கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ இந்த பானை நகர்த்துறதுனால பான் ஸ்ட்ரக்சரை வந்து ஆப்போன்ட்டுக்கு வந்து நல்ல advantage கொடுக்காம நம்ம தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பீஸ் ப்ளேக்கும் நம்ம கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறோம் டி இப்போது E4 ஃபோர் ஒயிட் வந்து சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பீசஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் விளையாட முடியும் இந்த இ ஃபோர் ஜி சிக்ஸ் ஏன்னா பிஷப் ஜி செவன் விளாண்டுறலாம் ஏன்னா பிஷப்புக்கு வந்து இந்த டைக்னலில் வந்து பிளே இல்லை இந்த டைக்னல் ஓப்பனாக இருந்தால் கூட இதில் ப்ளே இல்லை அதுக்கு பதில் பிஷப் ஜி செவன் கேசல் அப்படின்னு பண்ணிக்கும்போது நம்ம ரூக்கு இ வச்சு கூட ஃபைட் பண்ண முடியும் இந்த கேமில் ஸோ நைட் ஆஃப் த்ரீ பிஷப் ஜி செவன் பிஷப் டி த்ரீ இங்கே டபுள் ஓ டபுள் ஓ இப்போ மிடில் கேம் ஆரம்பிக்க போது நைட் ஏ சிக்ஸ் இந்த ஓப்பனிங் அல்லது இந்த மூ வந்து அவர் நெசிம்தோவை பற்றி இன்ஸ்பயர் ஆகி விளாடுறதா அவர் குறிப்பிட்றாரு நைட் ஏ சிக்ஸுக்கு பதிலாக இங்கே வெறுமனை ஏ சிக்ஸ் பி ஃபைவ் அந்த மாதிரி விளாடலாம் பொதுவாக நீங்கள் ஏ சிக்ஸ் விளாண்டோன்னே அவங்க ஏ ஃபோர் விளாண்டு உங்களை பி ஃபைவ் விளாட விடாமல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பி சிக்ஸ் விளாடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டை பிடி செவன் ருக் பி எயிட் அதுக்கப்புறம் பி ஃபைவ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கேம் அமையும் இங்கே நெசிமதோவை பார்த்து அவர் விளையாடுறமோ நைட் ஏ சிக்ஸ் நைட் டி டூ இந்த நைட் டி டூவை நம்ம வந்து நார்மலாக நினச்சிடக்கூடாது ஏன்னா நைட் டி டூ இங்கே ரொம்ப முக்கியமான நைட்டாக மாறுது ஃபிஷர் சொல்கிறாரு இந்த இடத்துல நைட் ஏ சிக்ஸுக்கு பதிலாக அவர் டைம் டு டைம் என்ன பண்ணுவார்னா பிஷப் ஜி ஃபோர் வச்சு இந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவார் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா இந்த நைட் டி டூ சி ஃபோர் அந்த மாதிரிலாம் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவர் குறிப்பிடுறாரு கேமுக்குள்ளே போகலாம் கேசல் கேசல் இங்கே நைட் ஏ சிக்ஸ் நைட்டு டி டூ நைட் டி டூ வந்து சி ஃபோர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இங்கே நைட் b4. இந்த மூ பார்க்கும்போது கொஞ்சம் தவறான மூவ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நைட் பீஃபோர் வந்து பிஷப் அட்டாக் பண்ணாலும் பிஷப் நகர்ந்து போனதுக்கப்புறம் இந்த நைட் அவங்க ஈஸியாக ஏ தெரியனு வைச்சா திரும்ப நைட் ஏ தான் வரணும் அப்படிங்கிறதுனால இது தப்பான மூமர் தான் இருக்கும் இங்கே பிஷப் பி ஒன்னு வச்சா இந்த இந்த மூவ் கண்டிப்பாக பிளாக்குக்கு ப்ராப்ளம் தான் கொடுக்கும் ஏன்னா அவங்க நெக்ஸ்ட்டு மூவ் ஏ த்ரீ தள்ள போகிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஏ சிக்ஸில் தான் வரணும் எந்த பிரோஜனமும் இல்லை பிஷப் வந்து ஃபோர் பானை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஒரு சில டாக்டிக்ஸ் இந்த கேமில் வரும் அது எப்போது அப்படின்னா பிஷப் ஒரு வேலை டி டூ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி இ ஃபைல் ஓப்பன் ஆகும் குயின் வந்து சி டூலாம் போயிருந்ததுன்னா இந்த பிஷப்போ இல்லை இந்த இடத்துல இருக்கிற ஒரு பீஸ் வந்து அட்டாக்ல மாட்டுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்கும் இந்த தடவை பிஷப் பி ஒன்ல இருந்தா இ ஃபோர் பானுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் இருக்கு நைட் பி போர் வச்சுட்டு தப்பான மூ தான் அவர் அதில் கமெண்ட் பண்றாரு பட் வந்து அவருக்கு ஒரு நல்லது நடக்குது ஆப்போனண்ட் வந்து பிஷப் பி ஒன் அதுக்கு பதிலாக பிஷப் இ டூ விளாடுறாங்க அதுக்கப்புறம் ரூக்கி எயிட் ஏ த்ரீ வச்சிடறாங்க மறுபடியும் நைன்ஏ சிக்ஸ் வருது ஆக நீங்கள் பிளாக் இந்த பொசிஷனில் விளாண்டிங்கன்னா நைட் ஏ சிக்ஸ்க்கு பதிலில் ஏ சிக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படி நைட்டி ஏ சிக்ஸ் விளாண்டாலும் பி ஃபோர் வந்து ரொம்ப பிரோஜனமான மூவ் இல்லை நைட் சி செவன் இங்கே விளையாண்டாக வேண்டியதாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் நைட்டு கேம்குள்ளே வரதுக்கு ஒரே வழி நைட் சி செவன் தான் இந்த ஓப்பனிங்கில் இந்த பொசிஷனில் ஸோ இங்கே ரூக் இ ஒன் நைட்டா சி செவன் குயின் சி டூ இப்போது ஒரு இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் ரூக் இ ஒன் மட்டும் வரலன்னா இங்கே சாக்ரிஃபைசஸ் பண்ணலாம் நைட் கேப்சர்ஸ் டி ஃபைவ் அதுக்கப்புறம் அவங்க நைட் கேப்சர்ஸ் அடித்தாலோ இல்லை பான் கேப்சர்ஸ் அடித்தாலோ கூட நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நைட் எஃப் சிக்ஸ் இன்ட்டு டிஃபை அடிச்சிடணும் அப்போ அவங்க வந்து பான் கேப்சர்ஸ் அடித்தா கூட நீங்கள் பிஷப் இன்ட்டு நைட் அவங்க குயின் குயினை ரூக் ரூக்கின்ட்டு அந்த பிஷப் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க ரூக்கை ஈவன் வச்சு ரூக்கை இப்போது ஹெல்ப் பண்ணிட்டாங்க இந்த சாக்ரிஃபைசஸ்லாம் இந்த ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த இடத்துல ருக் பி எயிட் ஐடியா வந்து ஏ சிக்ஸ் பி ஃபைவ் அந்த மாதிரி புஷ் பண்ணுறது முதல்ல ஏ சிக்ஸ் வச்சுட்டு அப்புறமா ரூக் பி எயிட் வச்சால் கூட ஓகே தான் எப்படியும் நீங்கள் ஏ சிக்ஸ் வச்சாலோ இல்லை ரூக் பி எயிட் வச்சாலோ ஒயிட் விளாட்றமோ ஏ ஃபோர் அதாவது உங்களோட எக்ஸ்பான்ஷனை இங்கே கண்ட்ரோல் பண்ணுவாங்க பி சிக்ஸ் ஏன்னா ஏ ஃபோர் வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் ப்ரேக் பண்ணும்போது அவங்க ஈஸியாக கேப்சர் பண்ணிவிட்டு ருக்கு கோப்பன் ஃபெயில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே விளையாடுற மூ வந்து நைட்டு பீஃபை இந்த மூவை வந்து அவர் நல்ல மூவ் இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு பதிலாக நைட் சி ஃபோர் ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த நைட் பீ ஃபை பிளாக்குக்கு ஃபேவராக மாறிடுது இதுக்கப்புறம் எப்படி பிளாக் மிக்கேல்தால் வின் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நைட் பீ ஃபை ஏ சிக்ஸ் ஏன்னா பிளாக் இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிளாக்குக்கு ஒரு கவுண்டர் கிடைக்குது நைட் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் இப்போ கண்டிப்பாக பீஃபை வரதை வந்து ஒயிட்னால் தடுக்க முடியாது இந்த பொசிஷனில் பீஃபை விளாண்டாலே பிளாக்குக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பீஃபைக்கு பதிலாக எப்போ பார்த்து எப்போதுமே தான் இந்த பீஃபை அவைலபிளாக இருக்குது நாம் டெவலப் ஆகிட்டோம் ஸோ அட்டாக் பண்ணலாம் கிங் சைடு அப்படின்னா அவரோட பிளானை மாற்றிக்கிறாராம் ஏன் அப்படி மாற்றிக்கிறாருன்னா எப்போ ஆனாலும் பீஃபை ஏ கேப்சஸ் ஏ கேப்சஸ் அப்படிங்கும் போது இந்த குயின் சைடு எக்ஸ்பான்ஷன் வந்து பிளாக்குக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதனால் நான் இந்த தடவை குயின் இ செவன் ட்ரை பண்ணுறேன்னு கிங் சைடு அட்டாக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு மிக்கேல்தான் விளையாண்டமும் ரூக் ஏ டூ விளாண்டுறாங்க ஒயிட் ஏன்னா பிஷப்னால எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவைப்பட்ட பி ஃபோர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால பிஷப்போட ரேஞ்சில் ஒயிட்டோட ரூக் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பிளாக் விளாட்றமும் மூவ் குயினி செவன் எஃப் த்ரீ எஃப் த்ரீங்கிறது ஒரு டிஃபென்சிவ் மூவ் தான் இந்த லைன் விளாடும் போது ஒயிட் வந்து முன்னாடியோ இதுக்கும் முன்னாடி கூட பண்ணியிருக்க வேண்டிய ஒரு மூவாக தான் அமைஞ்சிருக்கு எஃப் த்ரீ நைட் ஹெச் ஃபை பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி மோஸை வந்து கொஞ்சம் கற்றுக்க வைக்கணும் ஏன்னா பிகினர்ஸ்னா நம்ம சொல்லுவோம் அவுட் போஸ்ட் வந்து காரணம் இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு பட் இந்த தடவை வைக்கலாம் நைட் ஹெச் ஃபை நீங்கள் எஃப்ஐ அப்படிலாம் விளையாடும் போது கூட இந்த டைக்னல் வீக்கானால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை எந்த டைக்னல் அப்படின்னா கிங்கோட டைக்னல் வீக்கான கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா பிஷப் சி ஃபோர் வந்தால் கூட இங்கே செக் வராது அதனால் நீங்கள் வந்து எஃப்ஐ பாண்ட் கேப்சர்ஸ் அப்படிங்கும் போது இன்ட்டு எடுத்தால் கூட பிஷப் குயின் அட்டாக் பண்ணும் நீங்கள் சும்மா பிஷப் இன்ட்டு இதை எடுத்திங்கன்னா கூட அவங்க ஃபோர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இந்த தடவை பிஷப் குயின் அட்டாக் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எஃப்ஐ கூட இந்த பொசிஷன்ல எக்ஸ்பான் பண்ணலாம் நைட் ஹெச்ஃப்வை விளையாடுறது எஃப்ஐக்காகவும் கிங் வந்து கிங் ஆப்போனண்ட்டு கிங்க டார்கெட் பண்றதுக்கு இந்த நைட் இந்த குயின் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க நைட் டிஃபென்ஸுக்கு கொண்டு வராங்க நைட் எஃப் ஒன் இப்போ மிக்கேல் தாழ விளாடமோ எஃப்ஐ பிஷ் அப் டீ த்ரீ ஏன்னா இந்த இடத்துல கேப்சர் ஆகிறது பேக் ரேங்க்லேயே இந்த ரெண்டு ரூக்கும் கனெக்டடாக வேறு இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு டேஞ்சராக ஒயிட் கமைஞ்சிரும் அப்படிங்கறதுனால பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போனெண்ட் இப்போ தால் விளாடுறமோ எஃப் ஓர் ஸோ எஃப் ஃபோர் அப்படிங்கிறமோ பல விதத்தில் வந்து பிளாக்கோட ஆக்டிவிட்டி பிளாக்கோட வந்து ஸ்பேஸ் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டோட ப்ளேவெல்லாம் கொஞ்சம் தடுக்குது எஃப்ஐ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃபென்சிவாக விளாடுறாரு ஒயிட் அவர் விளையாண்டபோது ஜி ஃபோர் இது ரொம்ப நல்ல மூவாக மிக்கேல் தலையை மென்ஷன் பண்ணுறாரு ஜி ஃபோர் வந்து குயினுக்கு வந்து திரும்ப கேமுக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதாவது அட்டாக் இருக்குது அப்படின்னா குயினை வந்து கால் பண்ண முடியும் ஒயிட்டோட கிங்னால் ஸோ பிஷப் செக் கிங் மேலே அட்டாக் அண்ட் வந்து கிங் ஹெச் ஒன் ஒன்று வச்சதுக்கப்புறம் தால் அவரோட அட்டாக் ஆரம்பிக்கிறாரு இப்போது உங்களுக்கு தெரியும் ஏன் குயின் இ செவன் வந்து தால் வச்சாரு அப்படின்னா குயின் ஹெச் ஃபோர் ரூக் அட்டாக் டேக் நகர்த்தி தான் ஆகணும் ரூக்குநகரத்திரமோ வந்து ரூக் டி டூ சாரி இ டூ வச்சிட்றாங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது பிளாக் ரிஸ்க் எடுக்கிறது தெரியும் இங்கே ஒரு ரொம்ப பாசிவான எந்த எந்தமூவுமே இல்லை ஆல்ரெடி ஒரு அட்டாக் இருக்குது நைட்டு அட்டாக்ல இருக்குது பட் இருந்தாலும் அவர் விளாடுறமோ வச்சிடுறேன் ஒரு நிமிஷம் ஸோ இருந்தாலும் அவர் விளையாடுறமோ குயின் ஹெச் த்ரீ ஏன்னா இங்கே பான் கேப்சர்ஸ் பண்ணால் குவீன் கேப்சர்ஸ் பான் செக் ரூக்கால பிளாக் பண்ணும்போது குவீன் குயின்ட்டு நைட் அதுக்கப்புறம் ரூக்களை பிளாக் பண்ணால் செக் மெயிட் ஆகிடும் ஒரு வேலை பானுட்டு அடித்தா கூட குயின் செக் ரூக் பிளாக் ஓ குயினெட்டு இதை எடுக்க முடியாது ஸோ அப்படி போனால் பிஷப் எடுத்து விளாடலாம் சாரி பிஷப் எடுத்து வச்சு இது மேலே போடலாம் நான் இந்த பிஷப்பை முதல்ல பார்க்கல ஸோ எப்படியோ பிஷப் எடுத்து இது மேலே போடலாம் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது பொசிஷன் பின்னை வச்சுட்டே கூட மிச்ச பீஸை கேம்களை கொண்டு வரவும் ட்ரை பண்ணலாம் இந்த பின்னுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இன்ட்டு அதை எடுக்கணுன்னா கூட அவசியம் இல்லை ஏன்னா குயின் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அப்படியும் இல்லாமல் பிஷப் கேப்சர்ஸ் குயின் கேப்சர்ஸ் பண்ணால் நீங்கள் குயின் அண்ட் டூ பிஷப்பை கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் வந்து பிளாக்குக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல கிடைக்கிது அதனால் இந்த சாக்ரிஃபைஸை அவரை அக்செப்ட் பண்ணலை அதுக்கு பதிலாக ஒயிட் விளாண்டவும் ரூக் ஜி டூ ஏற்கனவே ஒரு சாக்ரிஃபைஸ் போர்டில் இன்னும் இருக்குது மிக்கேல்தாலுக்கு குயின் கேப்சர்ஸ் எஃப் த்ரீ நைட்டால் குயினை அட்டாக் பண்ணுறாங்க குயின் குயின் இ த்ரீ ஸோ அடுத்தது வந்து பான் புஷ்லாம் சான்சஸ் இருக்குது இல்லை நைட்டை கொண்டு வரக்கூட ட்ரை பண்ணலாம் பான் புஷ்ஷஸ் இருக்குது நைட் எஃப்ஐ ட்ரை பண்ணலாம் ஒயிட் விளாடுறோமோ நைட் எஃப் ஒன் இந்த நேரத்தில் நம்ம குயின் எஃப் த்ரீ விளாடுறாங்க மறுபடியும் அவங்க வந்து நைட்டை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க மறுபடி குயின் இதே இடத்துக்கு வந்து மறுபடியும் நைட் இங்கே வந்ததுன்னா இந்த பொசிஷன் வந்து கண்டிப்பாக த்ரீ ரிப்படேஷன் ட்ரா ஆகிடும் அப்போது குயினை நகர்த்திட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல மிக்கேல் தாள் பண்ணும்போது தான் இது ஒரு பொசிஷனல் சாக்ரிஃபைஸ் அதனால தான் இந்த கேமை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பிளாக் விளாண்டமும் விஷ கேப்சர்ஸ் ஜி ஃபோர் ஆமாம் நைட் இன்ட்டு குயின்லாம் எடுக்க முடியும் இருந்தாலும் இந்த பீஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பெரிய காம்பன்சேஷன் கிடைக்கல பட் ஆனால் அதாவது காம்பன்சேஷன் பொசிஷனலாக கிடைச்சிருக்கு மெட்டீரியலாக கிடைக்கிற ஒரு குயின் கொடுத்ததுக்கு பல ரெண்டு ரூக்கோ இல்லை ஒரு மூணு மைனர் பீஸோ இல்லை அண்ட் விஷப் அண்ட் பான் அந்த மாதிரி எந்த காம்பன்சேஷன் கிடைக்கல வெறும்னா ஒரு மைனர் பீஸ்க்காக குயின் கொடுத்த மாதிரி தான் இந்த கேம் போகுது ஆனால் ஒரு சில பான் எடுத்துடுறாரு நைட் கேப்சர்ஸ் பிஷ கேப்சர்ஸ் இங்கே அவரோட ஐடியா சிம்பிளான ஐடியா வந்து இருக்கு ரூக் ரூக்கி ஃபைவ் நைட் ஜி த்ரீ ரூக் வந்து ஹெச் ஃபைவ் இந்த மாதிரியான ஏன்னா அப்படின்றோட பிஷப்பும் நம்மளோட பிஷப்பும் கண்ட்ரோல்லாம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மோஸ் பின்னாடி போயிட்டேன் ஓகே ஒரு சில மோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் ஓகே ஸோ இந்த பொசிஷனில் நம்மளோட ரூக்கை கூட கேமுக்கில் கொண்டு வரலாம் நைட்டை ஜி த்ரீ கொண்டு போகலாம் செக் மெயிட் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பிஷப் கட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதை நான் சரி பண்ணுறேன் ஓகே இந்த இடத்துல ஹெச் ஃபோர் விளாண்டுறாங்க ஹெச் ஃபோரோட ஐடியா என்ன அப்படின்னா கிங் எஸ்கேப் ஆகணும் ஏன்னா ஒரு கட் ஆஃப் இருக்குது பின்னு போல் இருக்குது நைட் ஜி த்ரீ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரூக்கி ஃபைவ் ரூக் ஹெச் ஃபை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஹெச் ஃபோர்னு விளையாண்டா குறைஞ்சபட்சம் கிங் வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் இப்போ வந்து ஹெச் ஃபோர் விளையாண்டதுனால ஹெச் டூ பாயிண்ட் ஜி த்ரீயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூக்கி ஃபைவ்ல எந்த பிளானும் இல்லாததுனால மிக்க தன்னோட பிளானை மாற்றுறாரு மிக் ருக் எஃப் எயிட் பிஷப் பிஷப் வந்து இதை மினிமைஸ் ஐ மீன் ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க நம்ம நினைப்போம் பிஷப் பிஷப்பின் ரூக் போயிடுமோன்னு அதை பற்றிலாம் கவலையே இல்லை ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து குயின் கிடச்சிருச்சு திரும்ப ரூக்கு போகுது அப்படின்னா பரவாயில்லை அது மட்டும் இல்லாமல் ரூக் ஃப்ரீயாக கூட போகல பிஷப்புக்காக போகுது இந்த இடத்துல முடிஞ்சவரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒயிட்டோட பிளான் ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே போதும் ஒயிட்டு கன்ஃபார்ம் வின் பண்ணிவிடும் மிச்ச பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே ஏன்னா ஒயிட்ட வந்து குயின் இருக்கு இந்த இடத்துல மிக்கேல்தான் விளையாடுறமோ நைட் ஜி த்ரீ இந்த பிஷப் இன் ரூக்கும் எடுக்கல பிஷப் கேப்சர்ஸ் பிஷப்பும் எடுக்கல இந்த நைட் ஜி போகிறதுக்கு எஸ்கேப் இல்ல அதாவது அந்த நைட்டை இல்ல அதுக்கு பதிலாக கிங்கை மூவ் பண்ணணும் கிங்க மூவ் பண்றாங்க இப்போ ஒரு சூப்பரான மூவ் ஸோ இந்த இடத்துல பிளாக் விளாண்டமும் நைட் கேப்ச்சஸ் பிஷப் கிடையாது பிஷப் கேப்சஸ் பிஷப் கிடையாது இந்த இடத்துல பிஷப் இன்டூ ரூக் எடுக்கிறாங்க ஏன்னா பான்பூஷில் ஒரு ஃபோர்க் வேறு போர்டில் வருது பட் உடனே அதை புஷ் பண்ணக்கூடாது கேமை பார்க்கலாம் பிஷப் இன்ட்டு ரூ கிங் இன் நீங்கள் உடனே புஷ் பண்ணிங்கன்னா அவங்க கிங் இன் நைட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே விளாடுறமோ தேவை விளையாண்டமோ நைட் கேப்ஷஸ் பிஷப் ஏன்னா நைட் கேப்சஸ் பிஷப் குயின் கேப்ஷஸ் எடுத்தால் பான் பான்பூஷில் ஃபோர்க்கில் திரும்ப வந்து அந்த குயின் போயிடும் நீங்கள் நினைக்கலாம் குயினெட்டு இந்த நைட் எடுக்காமல் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா குயினெட்டு நைட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் நீங்கள் குயினெட்டு நைட் எடுக்கலனா எப்படியா இருந்தாலும் இந்த பான் வந்து முன்னாடி வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பான் முன்னாடி வரும் அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போவோம் பிஷப் சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஆக சான்ஸ் இருக்குது நீங்கள் கீங்க எடுத்துகிட்டு போய் அந்த பானை ப்ளாக் பண்ணால் கூட நைட் ஜி த்ரீ வச்சு அதை எலிமினேட் பண்ணலாம் நீங்கள் கீங்க எஃப் த்ரீயில் வச்சால் கூட நீங்கள் பிஷப்பை நகத்தை முடிஞ்சதுன்னா நகர்த்திட்டே நைட் டி ஃபோர் விளாட முடியும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இந்த இடத்துல இந்த பான் வந்து குயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இப்போவே குயினட்டு நைட் அடித்தா ஒயிட்டுக்கு நிறைய லாபம் எப்படின்னா குயின்ட்டு நைட் பான் புஷ் பண்ணும்போது குயின் கேப்சர்ஸ் பான் அதுக்கப்புறம் ரூ கேப்சர்ஸ் பண்ணும்போது கிங் கேப்சர்ஸ் ஸோ நைன் பாயிண்ட்ஸ் போகும் அதுக்கு பதில் பிளாக்குக்கு பிளாக்கோட த்ரீ அண்ட் ஒன் அண்ட் ஃபைவ் மறுபடியும் உங்களுக்கும் நைன் பாயிண்ட்ஸ் போகும் அப்படிங்கிறதுனால ஒயிட் வந்து ட்ரை பண்ணுறாங்க குயின் கேப்சர்ஸ் நைட் பான் புஷ் குயின் கேப்சர்ஸ் பான் ரூ கேப்சர்ஸ் கிங் கேப்சர்ஸ் இப்போது ரூக் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ரூக் எஃபெக்ட் செக் கிங் நகர்றது கிங் ஜி த்ரீ பிஷப் செக் மறுபடி கிங் ஜி டூ பிஷப் எஃப் ஃபோர் இந்த இடத்துல வந்து நீங்கள் பிஷப்ட்டு பிஷப் எடுக்கலாம் அப்படி எடுத்தால் ரூக் இதை கேப்ச்சர் பண்ணணும் ஃபோர்க் வந்துடுது அதுக்கு பதிலாக நீங்கள் ரூக் எடுத்து சப்போர்ட் பண்ணலாம் இந்த மூவ் வச்சதுக்கப்புறம் மிக்கெழுத்தால் இந்த மூவ் வச்சதுக்கப்புறம் பிர் வந்து இந்த பொசிஷனில் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா ரூக் ஏ ஒன் வச்சா அப்படிஷா கேப்ச்சஸ் ரூக் கேப்சர்ஸ் எப்படியா இருந்தாலும் ரூக் எஃப் ஃபோர்னு வச்சோன்னா ரெண்டு பாண்டில் ஏதாவது ஒரு பானனை தான் காப்பாற்ற முடியும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பான் இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு பானை வின் பண்ணியிருந்தார் இந்த கேமில் இன்னொரு பானம் முக்கிய தாலுக்கு கிடச்சிருது அதனால் அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க இது ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைஸஸ்ஸாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பட் இருந்தாலும் இதுதான் அவரோட க்ரோத் பா ப்ராசஸ்ஸாக நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவர் வந்து லைஃப் அண்ட் கேம்ஸ் ஆஃப் தால் அப்படிங்கிற புத்தகத்தில் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு நீங்கள் அந்த புக்கை வாசிக்க வாய்ப்பு கிடச்சதுன்னா வாசிங்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து கேம்ஸ் கேம்ஸோட லைஃப் பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் உங்களோட ஸ்டேஜையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களை கிராண்ட் மாஸ்டரோட பெஸ்ட்டு கேம்ஸோட கம்பேர் பண்ணிக்காமல் கிராண்ட் மாஸ்டரோட அந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்களும் அந்த மாதிரி விளாட்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஆட்டத்தை பார்க்கலாம் அதுவரை களம் பழகு